फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல परसेंटेज பத்தி தான் பார்க்க போறோம் परसेंटेज பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா அப்படினா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான் ஒரு குட்டி ஃபார்முலா தான் ஓகேங்களா இப்போ நம்ம क्वेश्चन குள்ள போகலாம் அப்ப क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா வந்து पेट्रोल वेले वो एपी आना 25% इनक्रीस आना हम कंसप्शन एपी आना रेड्यूस आना हम एक्सपेंडिचर्स वो अब इनक्रीस आगे अब अर्थम अब इतना वीक पड़ा पेट्रोल वांगा वो अब और लिटर पेट्रोल वो 100 रुपी इतना असम्पन पर्सनेज पर्सनेज को 100 ए और पत् लिटर पेट्रोल वांगा अब इतने असम्शन नहीं 20 पटालों 30 पटालों पर्सनेज करेक्टान पर्सनेज कसिया सम पाक अब 1 लिटर पेट्रोल वो 100 रुपीस वो वो 10 लिटर वांगर अब एक्सपेंडिचर इनवा 1000 अब सो और 1 वीक रूपा कोवार ओके लिटर पेट्रोल वो 100 अब ना पड़ा 1000 रुपीस वह वचर आंट वे रूपावे वो 1000 रुपीस वो पेट्रोल पड़ोना 25% इनक्रीस आई अब 25% इनक्रीस आई अब अगर मीनिंग 125 करेक्टा अब 100 प्लस 25 125 आईटे अब वे रूप 10 लिटर 10 लिटर अब एव्वे इन रूप वो कूड़ो अब 250 कूड़ो आना वोट 250 इन पड़ा अब 1000 रूपा अब 1000 रूपा पेट्रोल पटा एतने लिटर पेट्रोल वो अब अद फर्स्ट नम कैपिटो अब ना इतना पड़े एक्सन पड़े करेक्टा सो एक्स इज ईक्वल टू 1000 divided by 125 नमक कसा रेट को पेट्रोल वांग नम कूपिड़ा अंत एक्स वाले कैपिटा ओकेवा सो इत आंसर 8 लिटर ओकेवा 125 into 8 उन्ना 1000 ओके इत वो अद ना पर्सेंटेज कैपिटो अब इतना कड़च आंसर कंसर माइनस नम्बर पलय कंसप्शन इतना न्यू कंसप्शन अभी न्यू कंसप्शन माइनस ओल्ड कंसप्शन डिवाइडेड बाय ओल्ड इंटू 100 अब पड़े नमक क्या पर्सेंटेज कड़चिड़ो सर सो पर्सेंटेज कम नमक आंसर क्या 20% कहना नार्मल मेतड ओके मेरी और सम केद इवो स्टेप चेजा नमक आंसर क्या 20% कुटी आंसर कहे शार्ट अब ना पाको 25% अब 25% अब अद्क मीनिंग 1/4 கரெக்ட்டா 25% க்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது 1/4 சரிங்களா இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் ஷார்ட்கட் என்னன்னா இது வந்து நார்மலா நம்ம பண்றது நான் ஷார்ட்கட் என்னன்னா 25% இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்த क्वेश्चन அப்படினா இன்கிரீஸ்டு பை 25% அண்ட் ரிடூஸ் தி கன்செப்ஷன் அப்ப இந்த மாதிரி क्वेश्चन வரும்போது நாம என்ன பண்ணனும் அப்படினா இப்போ வந்து 25% க்கு வேல்யூ என்ன 1/4 அப்படிதானே இனி என்ன பண்ணனும்னா அந்த நியூமரேட்டர டினோமினேட்டர் கொண்டு ऐड பண்ணனும் நியூமரேட்டர டினோமினேட்டர்ல ஆட் பண்ணனும் அப்போ என்ன கிடைக்கும் 1/5 புரியுதுங்களா அதாவது நியூமரேட்டர டினோமினேட்டர்ல ஆட் பண்ணனும் அப்போ 1 + 4 = 5 இப்போ 1/5 க்கான வேல்யூ என்ன 20% கரெக்ட்டா அதாவது இவ்ளோ ஸ்டெப் செஞ்சு ஒரு 3-4 ஸ்டெப் இதுவே நான் ஷார்ட்டா தான் பண்ணிருக்கேன் இதையும் நாம எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணலாம் அப்படிதானே சோ இதெல்லாம் பண்ணி எனக்கு 20% கிடைக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு லைன்ல எனக்கு 20% ஆன்சர் கிடைச்சிடு கரெக்ட்டா இதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் செகண்ட் क्वेश्चन பாக்கும்போது இதும் புரியும் இதும் சேம் क्वेश्चन தான் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் செகண்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் என்னன்னா இப்போ வந்து இன்கிரீஸ்ட் னு வந்ததனால தானே நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம் சோ டிகிரீஸ் னு வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறலாம் டிகிரீஸ் னு வந்ததுனா மைனஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ செகண்ட் சம் பாப்போம் செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா அந்த பிரைஸோட விலை வந்து எப்படி பிரைஸோட டீசல் வந்து என்ன ஆயிருக்குனா 16.66% வந்து கம்மி ஆயிருக்கு கன்சம்ஷன் வந்து என்ன ஆயிருக்கு நம்ம வந்து விலை கம்மியா இருந்தால இந்த ப்ராடக்ட்ட கொஞ்சம் அதிகமா வாங்குவோம் கரெக்ட்டா அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கனா கன்செப்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் அதேதான் அதே ரூபாக்கு தான் வாங்கி இருக்காங்க கரெக்ட்டா சோ இப்போ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணோம் 16.66% அப்படினா அதோட வேல்யூ என்ன 1/6 கரெக்ட்டா இப்போ இன்கிரீஸ் ஆச்சுனா பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சுனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆட் பண்ணிருக்கோம் கரெக்ட்டா 1 + 4 னு போட்டு இங்க ஆட் பண்ணிருக்கோம் அப்ப இங்க நம்ம என்ன பண்ணுவோம் 1 - 6 அதாவது माइनस पड़ रहा न्यूमरेटर डिनोमिनेटर को माइनस पड़ रहा अब क 1/5
ஒன் பை ஃபைவ்னா அதுக்கு மீனிங் என்ன, அதாவது அதுக்கு பர்சன்டேஜ் என்னது, 20%. ஸோ ஆன்சர் என்ன, 20%. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்ல என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கம்யூனிட்டி இஸ் இன்க்ரீஸ் பை 30% அண்ட் ஹவு மச் த பர்சன்டேஜ் கன்செப்ஷன்ஸ், இதுவும் அதே கொஸ்டின் தான். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். அப்போ இதுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. அப்போ 30% அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வேல்யூ என்ன, 3/10. ஓகேங்களா? 3/10 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், இதை இது கொண்டு ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 3/13. அப்போ 3/13 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் என்ன இருக்கு, 3/13 இருக்கு. அப்போ 3/13 தான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கம்யூனிட்டிக்கு பதில் மட்டும் இங்கே வீட்டு ரைஸ்ன்னு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். பட் கொஸ்டின் என்னன்னா அதே கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. சரியா? 20% தான் என்னது, 1/5. இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1/6 சொல்கிறோம். அப்போ 1/6 வேல்யூ என்ன, 16.66%. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 16.66%. ஓகேவா? அப்போ ஃபிஃப்த் கொஸ்டினை பார்ப்போம். ஃபிஃப்த் கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, இது மார்க். ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரைஸ் ஆஃப் த இது வீட்டு ரைஸு கமோடிட்டி டீசல் பெட்ரோல் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம மார்க்கை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட் காட் 30% மார்க் அண்ட் ஃபெயில் பை 13 marks அண்ட் அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் காட் 44% மார்க் அண்ட் கெட்ஸ் 15 மோர் தென் பாசிங் மார்க். அதாவது ஒருத்தன் ஒரு பையன் ஸ்டூடெண்ட் ஒன்னு வச்சுப்போமே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஒன், ஸ்டூடெண்ட் டூ அப்படின்னு வச்சுப்போமே. ஸ்டூடெண்ட் ஒன் வந்து எப்படி மார்க் வாங்கியிருக்கானா, 30% மார்க் அவன் வாங்கியிருக்கான். ஆனால் 13 mark வித் இதில் அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான். அதாவது பாஸ் மார்க் ஒரு 35, நமக்கு பாஸ் மார்க் வந்து 35 தானே. அப்போ 35 வந்து அவன் 30% வாங்கியிருக்கான். ஓகேவா? அதில் இப்போ 13 mark வாங்கியிருந்தா அவன் பாஸ் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டூவை பார்த்தோன்னா அவன் 44% வாங்கியிருக்கான். பாஸ் மார்க்கை விட அதிகமாக அவன் வந்து 15 mark வாங்கியிருக்கான். ஓகேங்களா? 15 marks மோர் தென் த பாசிங் மார்க். பாஸ் மார்க்கை விடையும் அவன் வந்து 15 mark கூடுதலாக வாங்கியிருக்கானா. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க் இன் சர்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 30% - 13 அது யாருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. 44 + 15 அது செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு தீமே வந்து மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பர்சன்டேஜையும் என்ன பண்ண போகிறோம், பர்சன்டேஜை ஒரு சைடும் இந்த நம்பரை வந்து இன்னொரு சைடுமாக கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இது இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, 14% கிடைக்கும். கரெக்டா? இங்கே என்ன, 14% வந்து 14% எப்படி வரும் அப்படின்னா, 44 - 30. ஓகேங்களா? ஸோ 14% வந்துட்டு இங்கே வந்து என்ன வரும், 13 + 15 மைனஸ் 13 இங்கே வரும்போது +13 ஆயிரும். ஸோ 15 என்ன ஆன்சர், 28. ஸோ 14% 28, கரெக்டா? 14% 28 மேக்ஸிமம் மார்க் என்ன, 100% அப்படி தானே? 100 mark 100% தானே மேக்ஸிமம். அப்போ 14% 28 100% என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி இருக்குது பார்க்கவே தெரியுது, (2) 14 (2) தான் 28, கரெக்டா? அப்போ 100 × 2 = 200, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மேக்ஸிமம் மார்க், அதாவது 100% மார்க் வந்து என்னன்னா 200. ஓகேங்களா? இது வந்து நார்மல் மெத்தட். சரிங்களா? அது நல்லா ஞாபகம், இது நார்மல் மெத்தட் தான். இப்போ ஷார்ட்கட் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஐயோ ஷார்ட்கட் ஷார்ட்கட் என்னன்னா, ஃபஸ்ட்டே நமக்கு வந்து பர்சன்டேஜ் தெரியும் அப்படிதானே. இப்போ நம்ம போட்டு எடுத்து அப்போலாம் வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும் கொஸ்டினில் 30% இருக்குது, 44% இருக்குது, இதுதான் கொஸ்டின் அப்படின்னு தெரியும். டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் 30% - 30% இது ஷார்ட்கட் இல்லை, இது என்ன சொல்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதாதீங்கன்னு சொல்கிறதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30% - 13 44% - 15 + 15 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியாக மைனஸ் பண்ணுறது, நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, 30 - 44 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன, 13 + 15 என்னது, 28 அப்படி தானே. ஸோ இனி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால் (2). ஓகேங்களா? அப்போ 100% என்ன வரும், 100% 200. ஓகேங்களா? இப்படி டக்குன்னு முடிப்போம். ஓகே, சிஸ்த சம்மை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எக்ஸாமினேஷன் சம் மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு
in an examination if a person get 20 marks and fail by 30 mark okay 20% mark vaangiyo avan 30 marks la fail a poitan innorthu eppadina 30% mark vaangirukka and 30 marks more than passing mark la vaangirukka ipo enna ketirukanga appadina total markum ketirukanga passing markum ketirukanga mundana sum la total mark mattum ketirukanga so nama vandu 100% kondu mattum paathirpom ipo enna pass mark enna abindradhu ketirukanga seringla first one ku nama enna panna porom na நாம வந்து அந்த டோட்டல் 100% கான டோட்டல வந்து நம்ம ஷார்ட்கட்டா பண்ணிடுவோமா அப்போ ஈஸி அந்த நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாமலே நாங்க பண்றோம் ஓகேங்களா அப்ப இங்க நாம என்ன பண்ணனும் 20% இருக்கு 30% இருக்கு இந்த ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 10% கிடைக்கும் கரெக்ட்டா அதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 30 கொடுத்திருக்காங்க இன்னும் பாஸ் மார்க் என்னது 30 ஃபெயில் மார்க்கும் 30 கரெக்ட்டா 30 + 30 60 அப்போ 10 க்கு 60 அப்படினா 100 க்கு என்னது 600 தானே இதுதான் நமக்கு என்னது टोटल मार्क ओके ना टीएम पटे टोटल मार्क ओके नम पास मार्क कैपिटा अब पास मार्क नाम पड़पा एदनो अल्यूव वो सब्सिट्यूट पड़ा पद ओके फर्स्ट पर्सन पापो फर्स्ट पर्सन चलेंटी फै ट्वेंटी पर्सेज मार्क एटा तटी मार्क इला तटी मार्क इलाम फेल आईटा अब करेक्टा अब नाम इनपोर अब அப்ப அவனுக்கு என்ன மார்க் வேணும் 30 மார்க் வேணும் சரியா அப்ப சும்மா ப்ளஸ் பண்றோம் சரிங்களா அதாவது 20% மார்க் எடுத்தும் அவன் வந்து 30 மார்க் இல்லாதனால அவன் ஃபெயில் ஆயிட்டான் சோ நாம என்ன ப்ளஸ் 30 போடுறோம் அப்படிதானே சோ இங்க வந்து டோட்டல் மார்க் என்னது 600 ஓகேங்களா இனி நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் அப்ப 600 ல 20% என்னன்னா 600 ல 20% என்னது 120 ஓகேங்களா அப்ப அந்த 120 ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 150 இதுதான் நமக்கு என்னது பாசிங் மார்க் அத பிஎம் போட்டுக்கற பாசிங் மார்க் ஓகேங்களா அந்த 600ல 20% நாம எப்படி கண்டுபிடிப்போம் இதல 10% 60 அப்ப 20% என்னது 120 ஓகேங்களா அப்படி தான் நாம கண்டுபிடிப்போம் இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் पर्सनக்கு இதுவே செகண்ட் पर्सनக்கு நாம சப்ஸ்டிட் பண்ணலாமானு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும் செகண்ட் पर्सनக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அவன் 30% மார்க் எடுத்திருக்கான் மோர் தென் அவன் வந்து 30 மார்க்ஸ் எடுத்திருக்கான் சரிங்களா சோ நான் என்ன பண்ணா மைனஸ் வேல்யூ போட்டுருக்கேன் இது வந்து அவனுக்கு 30 மார்க் தேவை அவன் ஃபெயில் ஆயிட்டான் சோ அதனால நான் ப்ளஸ் போட்டுருக்கேன் இவன் வந்து அதிகமா 30 மார்க் எடுத்திருக்கான் ஓகேங்களா அப்ப நாம என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம் அப்ப இதே தான் 600 600ல வந்து 30% என்னன்னா 180 மைனஸ் 30 150 पासिंग मार्क 150 पासिंग मार्क पीएम पटा 30% एंट्री 10% 60 अब 60 इंटू 3 180 सो 180 पटे ओके सो सवंत सब अब 55% राजु गेट 55% ऑफ द टोटल वैलिड वोट इन द इलेक्शन इफ द टोटल वोट्स वर 9000 व्हाट इज द नंबर ऑफ वैलिड वोट दैट द अदर कैंडिडेट शेयरिंग गेट्स 30% ऑफ द वोट्स वर डिक्लेयर्ड इन इनवैलिड மொத்தமா எவ்வளவு वोट्स 9000 वोट्स அதல நம்ம வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 30% ஆஃப் தி वोट्स வந்து என்னவா வந்து கள்ள वोट அப்படினு சொல்றாங்க இன்வாலிட் वोटன்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா வேலிட் वोट என்ன அப்படி பார்க்கணும் ஏனா வேலிட் वोटல 55% வந்து ராஜு வாங்கிருக்கான் பேலன்ஸ் வந்து என்ன 45% வந்து ஷெரின் வாங்கிருக்காங்க ஓகேங்களா மொத்தமா 100% இருக்குனா அதல வந்து 55% வந்து ராஜு அப்படினா பேலன்ஸ் என்ன இருக்கும் 45% அப்படிதானே அதுதான் கண்டிப்பா நம்ம ஷெரின் வாங்கிருப்பாங்க ஓகேங்களா சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேலிட் वोट எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் சோ 9000ல 30% என்னது 2700 கரெக்ட்டா 9000ல 30% என்ன 2700 இந்த परसेंटेज வீடியோ வந்து நான் தனியா போட்டுருக்கேன் சோ அந்த வீடியோ வேணா பாத்துக்கோங்க இல்லனா 10% இப்படி கால் கூட பண்ணிக்கலாம் அப்ப 10% சொல்லும்போது 900 2700 சோ நம்ம இப்ப வேலிட் वोट கண்டுபிடிக்கிறதுக்கு 9000 - 2700 is equal to என்னது நமக்கு 6300 இதுதான் இப்போதைக்கு டோட்டல் வேலிட் वोट அத நான் டிவி னு போட்டுருக்கேன் டோட்டல் वोट्स ஓகேங்களா இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா இதல 55% இப்போ உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா எவ்வளவு वोट அப்படின்றதன பார்க்கணும் 45% वोट्स சோ நாம என்ன பண்ணனும்னா இந்த இதுல வந்து ஷெரின் வந்து எவ்வளவு वोट வாங்கிருக்காங்க அப்படினு பார்க்கணும் அப்ப 6300 into 45% கரெக்ட்டா அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 2835 ஓகேங்களா இந்த 2835 எப்படி வந்துச்சு இது வந்து परसेंटेज தான so divided by 100 அப்படினு போட்டுறோம் கரெக்ட்டா அப்ப இந்த ரெண்டு ஜீரோவும் கட் ஆயிரும் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிப்போம் 63 into 45 15 63 24 12 + 30 42 so 2835
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினே என்னன்னா, ஷெரினோட ஓட் வந்து எவ்வளோ அப்படின்றதுனா கேட்டிருக்காங்க, அதர் கேண்டிடேட் ஓட் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இனி 8th கொஸ்டின் பார்ப்போம். 8th கொஸ்டின் பார்ப்போம். இப்போ 8th கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ், ஒன் கெட் 55% ஆஃப் டோட்டல் வேலிட் ஓட் அண்ட் 20% ஆஃப் ஓட்ஸ் வேர் இன்வேலிட். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வேர் 7500, ஹவு மெனி ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் வின்னர் கெட்ஸ் டிஃபீட் பை, அதாவது வின்னருக்கும் லூசருக்கும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிதானே? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்பளம், இதுக்கு முந்தின சம்பளம் பாருங்கள், 100% ஆஃப் ஓட்டுன்னு இருந்தால் தான் அதில் 55% வந்து யார் வாங்கியிருக்காங்க, இந்த சம்பள 55% ஒன் கேண்டிடேட் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 45 இருக்கும். அப்படிதானே? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, என்னது 10 கரெக்டாக நானும் இங்கே எழுதுறேன். மொத்தமாக 100% இருக்குது, அதில் ஒருத்தங்க எவ்வளோ இருக்காங்க 55%, அப்போ இன்னொருத்தங்க கட்டாயமாக எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 45% வாங்கியிருப்பாங்க கரெக்டாக. அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொன்னால், 10% டிஃப்ரென்ஸில் இவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10% டிஃப்ரென்ஸில் இவர் வந்து தோத்துட்டார். ஓகேங்களா? இதுதான் இந்த க்வெஸ்சன். ஓகே, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்வாலிட் ஓட்டு என்னன்னு பார்த்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல் ஓட் என்ன அப்படின்னா 7500, அதில் இன்வாலிட் ஓட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொன்னால் 20% கரெக்டாக, 20%. அப்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 20% என்னது, 20% 7500 20% என்னன்னா 1500 கரெக்டாக. அப்போ 7500 - 1500 = 6000. 20% வந்து என்னதுன்னா, இதை இன்டுன்னு போட்டிருக்கலாமோ. ஓகே, அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1500 கிடைக்கும். ஓகேங்களா? 7500 × 20% என்னன்னா 1500. அப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஓட்ஸ் என்னது 6000 கிடச்சிட்டு. ஓகேங்களா? டோட்டல் ஓட் கிடச்சிட்டு இனி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடச்சாச்சு அப்படிதான், இந்த டிஃப்ரென்ஸ் கூட நம்ம பார்க்கணும். அப்போ தான் இப்போ 6000 கிடச்சாச்சு. க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் வின்னர்ஸ் கெட்ஸ் டிஃபீட், அதாவது எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வின் ஆகியிருக்காங்க, இந்த பார்ட்டி ஒன் வந்து எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வின் ஆகியிருக்காங்க அப்படின்னா 10% ஓட்டில் வின் ஆகியிருக்காங்க. அப்போ 10 தானே, அப்போ நமக்கு என்ன ஆன்சர், 600. ஓகேங்களா? ஸோ 600 ஓட்டில் வின் ஆயிருக்கோம். ஓகே.